ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ் வெல்கம் டு வைப்ரண்ட் கிரம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து ஸ்ரீ சங்கரா குருகுலம். ஸ்ரீ சங்கரா ஜெயந்தி முன்னிட்டு இன்றைக்கி வந்து இந்த குருகுலத்துக்கு வந்திருக்கோம். இந்த குருகுலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா மந்தைவெளி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் அபிராமிபுரம் ராமசாமி ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கு. எனக்கு இங்கே வந்தது ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் நண்பர் பஞ்சநாதீஸ்வரர் சார் வந்து இந்த இன்விடேஷன் அமைச்சு என்னை அழைக்கலனா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த பற்றி குருகுலத்தை பற்றியும் விரிவாக அவரே சொல்லுவார், கேளுங்களேன். வணக்கம். நான் தேதிய சுப்பிரமணிய சாஸ்திரிகளுடைய பொண்ணு வைத்து பேரன். பேர் பஞ்சநாதீஸ்வரன். கோடம்பாக்கில் இருக்கேன். நான் லயன்ஸ் கிளப்லேயும் இருக்கேன். இந்த சங்கர குருகுலம் வந்து 1947 எங்கள் தாத்தாவால் நிறுவப்பட்டது. அதுலேருந்து தொடர்ந்து இங்கே சங்கர ஜெயந்தி எவ்வளவு வருஷமும் நடந்து வந்துட்டே இருக்குது. இது ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும் இதுக்கு முன்னாடி மதுரையில் இருக்கும்போதே எங்கள் தேதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாத்தா வந்து அப்போலேருந்தே சங்கர ஜெயந்தி எவ்வளவு இயர் நடந்துட்டு தான் வரார். இங்கே எல்லா சுவாமிகள் சங்கராச்சாரியார் எல்லாமே இங்கே வந்துட்டு இருந்திருக்கா. சிருங்கேரி பெரியவாள்லாம் கூட இங்கே வந்து 2 மாதம் இருந்திருக்கா. காஞ்சி பெரியவாளும் இங்கே வந்திருக்கா. ரொம்ப புண்ணிய ஸ்தலம் இது. இப்போ நாங்கள் எங்கள் மாமாலாம் எல்லோரும் அதுக்கு தாத்தாக்கு பிறகு எங்கள் மாமா பார்த்துட்டு வந்திருந்தாங்கலாம் இந்த கோவில் அபிஷேகம்லாம் சங்கர ஜெயந்தியெல்லாம். இப்போ அவங்க ரெண்டு பேருமே காலமானதுக்கப்புறம் நாங்கள் பேரங்கள்லாம் பண்ணுறோம். முக்கியமாக எங்கள் மாமா பையனுடைய பேரங்கள் வந்து சந்திரசேகரர், சங்கரன், மௌலி, ரமணி இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக எடுத்து இதை நடத்தின்னு வர. ஆனால் இந்த விஷயத்துலேயே நாங்கள் வந்து சங்கர ஜெயந்தி நிறுத்துறது கிடையாது. எப்படியோ என்னவோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி இதை கலெக்ட் பண்ணி நாங்கள் நடத்தின்னு வரோம். அவர் சொல்ல சொல்ல எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழமையான படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷ படங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து கல்வெட்டுகள், சிற்பங்கள், மரத்தால் செய்யப்பட்டதெல்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் இவங்க வந்து ஒரு சின்ன மினி லைப்ரரி வச்சுருக்காங்க. இவங்க தாத்தா வந்து பல புத்தகங்களை வந்து சுவாமி புத்தகங்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுலேயும் சங்கரா சம்மந்தப்பட்டதும் சிவன் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷங்கள்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. இதில் பழங்காலத்து பித்திர பாத்திரங்கள்லாம் மேலே அடுக்கி வச்சுருந்தாங்க. இவ்வளோ பாத்திரங்கள் நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன். மேலும் விசேஷ நாட்கள் எப்பப்போ வரணும்னு சொல்லுவார். சங்கர குருகுலத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி, நவராத்திரி இது போன்ற நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும். எல்லாவற்றிலும் சங்கர ஜெயந்தி ரொம்ப விமரிசையான 5 நாளுக்கு நடந்துட்டு வரும். இதுக்கு நீங்கள் பக்தர்கள்லாம் கூட இங்கே வந்து நீங்கள் எல்லாருமே வரலாம். இங்கே அந்த முக்கியமான நாட்டில் வந்து இங்கே அணுகரம் பெறலாம், பெரிவாக அருகணுகரலாம். அதனால் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இது வைப்ரண்ட் விக்ரம் சேனலில் வந்து என்னுடைய நண்பர் மூலமாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டு வருது. அதனால் அவங்க அந்த நிறுவனத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க மீண்டும் அந்த வைப்ரண்ட் விக்ரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு பஞ்சநாதீஸ்வரர் சார் வந்து இவ்வளோ பொறுமையாக தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து ராஜ அலங்காரத்தோட பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜை முடிஞ்சவனையும் எல்லாருக்கும் ஆரத்தி காமிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோக்கல் க்ரௌட்லேருந்து பக்தர்கள்லேருந்து எல்லாருமே வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. இதில் மதிய உணவு வந்து மிக சிறப்பான முறையில் வழங்கினாங்க. நானும் நல்லா ஒரு புடி புடின்னு பிடிச்சிட்டு அழைத்த என் நண்பர் பஞ்சுவுக்கு ஒரு தேங்க்ஸ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நண்பா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் தட்டிவிடுங்க.